அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் நலமுடன் வாழ நம்மை படைத்த இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி நெய் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால், பசும்பால் எடுத்து அது காய்ச்சிக்கிட்டு அந்த பால்லேருந்து நம்மளுக்கு பாலேடு கிடைக்கும். பாலாடைன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அந்த பாலாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் சேமித்து வச்சுக்கலாம். இப்போ இது 1.5 லிட்டர் பாலில் எடுத்த பாலாடை. இந்த பாலாடை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வாரம் அல்லது 10 நாள் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். 2-3 நாளில் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் 1 வாரம் 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடையை சேர்க்கும் போது கொஞ்சம் உரமோரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் யூஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பானையில் ஒரு அகலமான பானையை எடுத்துக்கிறீங்க, மண்பானையாக தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு பானையை எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறீங்க. தண்ணி சேர்த்து இது போல் ஒரு மத்த வச்சு கடைஞ்சிக்கிறலாம். இப்போ நம்ம வீட்டு பேபி எப்படி கடையிறாங்க பாருங்கள். குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட கடைஞ்சி தந்துடுங்க. நம்ம வெண்ணெய் கடைஞ்சி எடுக்க எப்படியும் 1/2 மணி நேரமாவது எடுக்கும். அந்த டயத்தில் பானையில் மோரில் வந்து கூலிங் போகாமல் பார்த்துக்கிருங்க. ஒருவேளை கூலிங் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிறங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கூலிங் போகாது, அப்படியே இருக்கும். இது போல் கடைஞ்சி எடுத்துக்கிறலாம். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஆகும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறண்டா கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம். ஆனால் மிக்ஸி ஜாரை விட மோர் இது போல் கடையும் போது மோர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் மிக்ஸி ஜாரில் நெய் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு, வெண்ணெய் எடுத்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி கடைய கடைய வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மாஷால்லா சூப்பராக வெண்ணெய் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு நெய் உருக்கிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்து வெண்ணெயை அலசி விட்டுருங்க. கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடணும். இது வந்து 20 நாள் சேர்த்த வெண்ணெய், அதனாலதான் கூடுதலா இருக்கு. 1.5 லிட்டர் பாலில் 20 நாள் சேர்த்த வெண்ணெய். இது பசும்பால், சுத்தமான பசும்பால். அதில் சுத்தமான நெய் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். நல்லா கொதிச்சு வந்ததும் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை அல்லது கருவேப்பிலை அல்லது சோம்பு எது உங்கள் வீட்டில் இருக்கும் அதை சேர்த்துக்கிறங்க. சேர்த்து சடச்சடன் பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சூப்பரான நெய் ரெடி ஆயிரும். வெண்ணெய் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும், இந்த கலரில் வந்துடும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம்.
தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஜாரி எடுத்துக்கிறேங்க. சில்வர் வடி எடுத்துக்கிறேங்க. சூடாக வடித்தாதான் இது வடியும், இல்லாட்டா உறைஞ்சிரும். ஒருவேளை உறைஞ்சிச்சுனாங்கன்னா நீங்கள் திரும்ப சூடு பண்ணி கூட வடிச்சிக்கலாம். இப்போ சூப்பராக வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு அருமையான நெய் கிடச்சிருக்கு, சுத்தமான பசு நெய் கிடச்சிருக்கு. சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். தோசை இது போல் ரெடி பண்ணும்போது, ஸ்வீட் செய்யும்போதும் நம்ம நெய் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டிலேயே இது போல் சுத்தமான பசு நெய் எடுக்கலாம். சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல சுத்தமான சுவையான நெய் செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.